நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. தமிழக இந்து சமய திருக்கோயில் அடிமனையில் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் கே மணி தலைமையில் அகதீஸ்வர பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் அடிமனையில் குடியிருப்போர் நலசங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திருக்கோயில் அடிமனையில் குடியிருப்போர்களுக்கான வாடகையை 25,000 ரூபாய் வரை உயர்த்தியுள்ளதை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். மேலும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போன்றவர்களுக்கு எங்களது பிரச்சினை பற்றி தெரியாது, நாங்கள் கோயில் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்பவர்கள் அல்ல, 40 முதல் 50 ஆண்டு காலமாக அந்த இடத்தில் குடியிருப்புகளை கட்டி வாழ்ந்து வருபவர்கள், எனவே எங்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என கூறக்கூடாது எனவும் எங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கூட அவருக்கு தெரியாமல் பேசி வருகிறார் என கூறினார். அடிமனை வாடகைதார் சங்கத்தின் பொதுச் செயலாளர் மணி ஆகிய நான் எனது பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். எங்கள் கோயில் மனையில் வந்து அடிமனை வச்சிருக்கவங்க ஒரு பகுதி, அடுத்து கட்டடம் மட்டும் இருக்கிறவங்க வாடகை இருக்கவங்க ஒரு பகுதி ஆளுங்க, ரெண்டாவது கடைங்களே கோவில்காரங்க கட்டி விட்டதுன்னு இருக்குது. ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அடிமனை வாடகையை மிக அபரிவிதமாக உயர்த்திருக்கிறாங்க. எந்த அடிப்படையில் உயர்த்திருக்கிறாங்கன்னா, மகாதேவன் ஜட்ஜி வந்து மதுரை கோர்ட்டில் அவர் ஒரு வழக்குக்கு தீர்ப்பு சொன்னார். அவர் சொன்னது அங்கே இருக்கிற மதுரையில் உள்ள பிரச்சனைக்காக தீர்ப்பு சொன்னார். இன்றைக்கி என்ன மார்க்கெட் ரேட் மதிப்போ அதுபடி வாடகை ஏற்றுங்கன்னு சொன்னதை இவங்க தவறாக அதை கணித்து இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இங்கே இருக்க அறநிலையத்துறை அதிகாரிங்க சென்னை முழுக்க மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்கமே அதை கையில் எடுத்துக்கினு இவங்க வந்து அந்த ரேட்டுக்காக இன்றைக்கி என்ன இன்றைக்கி சந்தை மதிப்பு போகுதோ அந்த ரேட்டுக்கு வாடகை நிர்ணயம் பண்ணுறாங்க. அப்படி நிர்ணயம் பண்ணுறது பார்த்தோம்னா, ஏற்கனவே 298 ஒரு ஜிஓ 2010 கலைஞர் அவர்கள் போட்டார். அந்த ஜிஓ படி பார்த்தோம்னா 2001 கெய்ட்லைன் வேல்யூ படி எடுத்துக்கினு அந்த மதிப்பு கணக்குப்படி பார்த்துட்டு அதுபடி அந்த வாடகை நிர்ணயம் பண்ணோம். அதுவும் 1/7/2007 அப்புறம்தான் புதிய வாடகை கட்டணும்னு சொல்லி அவர் ஒரு ஜிஓ போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் 3 ஆண்டுக்கு 1 முறை 15% உயர்த்தணும்னு சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் இவங்க தவிர்த்துட்டு இப்போ இவங்க செய்யறது என்னென்னா, 2016 ஏற்றந்து மகாதேவன் ஜட்ஜி சொன்னாருன்ட்டு சொல்லி ஏற்றினாங்க. அது சம்பந்தமாக நாங்கள் வழக்கு அது எடுத்து போயிருக்கோம். எடுத்து போனாலும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. நிலுவையில் இருக்கும்போது இப்போ அடுத்து இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தது, நமக்கு நாமேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்புறம் மக்களுக்கு நல்ல தீர்ப்பு வழங்குன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் காலத்தின் ஓட்டம் அவர் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, அறநிலையத்துறை மந்திரியே எங்கள் மாநாட்டுக்கு வந்து அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்தார், உங்கள் வாடகை பிரச்சனையை குறைக்கிறதுக்கு உண்டான ஒரு குழு ஒன்று நிர்ணயம் பண்ணுறோம், அந்த குழுவுக்கு தலைமை செயலாளர் தான் தலைமையேற்று நடப்பார், அதுபடி நாங்கள் செய்வோன்னாங்க. அதுக்கே நாங்கள் ஒரு மனு கொடுத்தோம், அந்த குழுவில் கோவில் சங்க பிரதிநிதியாக இருவரை சேர்த்துங்கன்னும். ஆனால் இன்னால் வரையில் அந்த குழுவில் நம்மளை சேர்த்துக்கவே இல்லை. யாராவது 2 பேர் கூட்டால் எங்களுடைய பிரச்சனையை எடுத்து சொல்ல ஒரு வாய்ப்பு. ஆனால் இது வரைக்கும் பார்த்தோம்னா அந்த குழு எந்த பதிலுமே சொல்லலை. மாறாக என்ன நடக்குதுன்னா, இப்போது மொத்தம் இவ்வளோ பாக்கி, அதாவது 1000 ரூபான்றது கட்ட வேண்டிய இடத்துல இன்றைக்கி 25,000 ரூபான்னு போட்டிருக்கிறாங்க. 1000 ஸ்கொயர் ஃபீட் இடத்துக்கு 25,000 ரூபா கட்டணுன்னா சாத்தியமே கிடையாது. அதை இவங்க இஷ்டத்துக்கு ஏற்றிட்டு இவங்க கேட்டோம்னா, ஏதோ இன்றைக்கி சந்தை மதிப்படி நாங்கள் ஏற்றிருக்கோம், இதைப்படி கட்டலைன்னா உங்களை 3 நாளில் 7 நாளில் 15 நாளில் 78 படி நடவடிக்கை எடுத்து 79 படி உங்களை வெளியேற்றுவேன் சொல்கிறாங்க. இன்றைக்கி திருவதத்து வில்லிவாரத்தில் கூட அந்த நிகழ்ச்சி தான் நடந்துன்னு இருக்குது. 5 வீட்டுக்கு சீல் வைக்கிறாங்க. புதிய வாடகை நிர்ணயம் செய்யும்போது பழைய வாடகையை கட்டுறவங்களும் மறுக்க ஆரம்பிச்சிடறாங்க. மாதம் மாதம் கட்டின்னு வந்த பழைய வாடகையை இன்றைக்கி 1000 ரூபான்றது அது 3 வருஷத்துக்கு 5% ஏற்றுறோம்னா இன்றைக்கி 3 முறை மாறியிருக்கோம். மாறியிருந்தால் 45% உயர்ந்திருக்கும். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, 25,000 போட்டால் 25,000 ஆமாம் அந்த வீட்டுக்கு வெளியில் வாடகையே இருந்துடலாம், ஆனால் 25,000 வாடகை கட்டினா எப்படி சாத்தியமாகும், அந்த நிலைமை இருக்குது. தண்ணி கேட்டேன். அடுத்து என்ன ஆயிடுச்சுன்னா, அடுத்து 131 ஜிஓ போட்டிருக்கிறாங்க. அந்த ஜிஓ வந்து பெயர் மாற்றிக்கணும்னா அதன்படி மாற்றிக்கலான்னு சொல்கிறாங்க. அது எப்படி மாற்றிக்கணும்னா, ஏற்கனவே உள்ள வாடகைதாரர் எங்கள் அப்பா பேரில் இருக்குதுன்னா, நான் இப்போது எங்கள் அப்பா கட்டின வீட்டை அதை கோயிலுக்கு நான் தானமாக எழுதி கொடுத்துடணும். எது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு தானமாக எழுதி கொடுத்துணும். பரவாயில்ல, தானமாக எழுதி கொடுத்துட்டு அதுபடிக்கு அவங்க என்ன செய்வாங்க, என் பேருக்கு மாற்றி கொடுப்பாங்க.
அது எப்படி மாற்றுவாங்கன்னா, ரொம்ப விசித்திரமான சமாச்சாரம், அதெல்லாம் யாருமே ஜீரணிக்க முடியாது. ஏற்கனவே அடிமனை வாடகை கட்டியிருந்தல, இப்போ அந்த கட்டடம் நாங்கள் கட்டினோம் பாருங்கள், அந்த கட்டடம் அடிமனை வாடகை ப்ளஸ்ஸு அந்த கட்டடத்துக்கு உண்டான வாடகையை போட்டு எங்களுக்கு ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கால சக்கரத்தில் நாங்கள் சுற்றி நிற்கும் பாருங்கள், கொடுமையான விஷயம். ஒரு வீட்டை நாங்கள் கட்டின வீட்டை அதுக்கே வாடகை இவனு மேற்கொண்டு போட்டு எங்களுக்கு ஒரு வருஷம்தான் அக்ரிமெண்ட்டு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு பிடிக்கலைன்னா அவங்களை என்ன செய்வாங்க, வெளியேற்றுறதுக்கு உரிமை இருக்குது. இதுதான் பெயர் மாற்றம். இந்த பெயர் மாற்றம் எங்களுக்கு தேவையில்லைன்றோம். நியாயமான முறையில் 22A அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு சட்டம் எடுத்தாந்து முதல்ல கலைஞ்சிருக்கும் போதே இருந்தது, மேல்கூறையை விற்க வாங்க உரிமை இருந்தது, அதை தடுத்து நிறுத்திட்டாங்க. அது இல்லாத இப்போ இந்த மாதிரி பெயர் மாற்றம் சொல்லணும்னா எப்படி பெயர் மாற்றிக்க முடியும்? அதனால் இப்போ வேறு என்ன, தாத்தா இருந்தார் இப்போ பேரன் இருந்தார்னா, இப்போ பேரன் வந்து நீ ஆக்கிரமிப்பாளர்ன்றாங்க. ஆக்கிரமிப்பாளர்னா என்னன்னே புரியல. ஆக்கிரமிப்பாளர்னா திடீர்னு ஒரு இடத்துல பிளாட்பாரத்துலேயோ ஒரு ஏரியிலையோ புறம்போக்கு இடத்துலையோ அவங்க குடிசை அமைச்சோ வீடு கட்டியிருந்தால் தான் ஆக்கிரமிப்பாளருங்க. 40 வருஷம் 50 வருஷம் வாழ்ந்துன்னு இருக்காங்க, அவங்கள போய் ஆக்கிரமிப்பாளர்னு சொல்கிறோம்னா எந்த விதத்தில் ஜாயினே தெரியல. அந்த மாதிரி தான் இன்றைக்கு வரைக்கும் அரசு நடவடிக்கை எடுத்துருது. சரி, எவ்வளவு போராட்டம், இதோ எங்கள் நிர்வாகி சொன்ன மாதிரி இப்போ அரை நிர்வாணத்தோடு போராட்டம் நடத்திட்டோம். இன்னும் அனுமதி கிடைச்சா கூட முழு நிர்வாணமாக கூட நடத்திடலாம்ளது. ஆனால் நடத்திட்டால் கூட எங்கள் பிரச்சனை தீருமானா தீராது. எல்லா கட்சியும், அதான் கூட்டணி கட்சிக்கு துணையாக நிற்கிற எல்லா கட்சியும் எங்களுக்கு குரல் கொடுக்க தயாராக இருக்குது. ஆனால் ஆளுங்கட்சி மட்டும், ஆனால் எங்களை மட்டும் பாராமுகமாக வச்சிருக்குது. இது வந்து நியாயமான தீர்வே கிடையாது. மேலும் இந்த மாதிரி எங்களை சித்திரவதை பண்ணி வாடகை ஏற்றி அதிகமாக கேட்டு கேட்டு எங்களை தொந்தரவு பண்ணதை விட ஒன்றும் நீங்கள் செய்யுங்க, எல்லாரையும் வெளியேற்றிட்டு நீங்கள் யாரை வச்சு பாகிஸ்தான்காரனையை வச்சு கொடுத்துட்டு நடத்த போகிறீங்க? ஒரு காலம் நடக்காது. இங்கே இருக்கிற அவன் 50-60 வருஷம் வாழ்ந்தவன், காடு மேடாக இருந்ததை சரி பண்ணவன், முள்ளு செடியாக இருந்தது அதெல்லாம் நீக்கிட்டு இன்றைக்கி தெருவாக அமைச்சு இன்றைக்கி ஒரு வாழ்க்கைக்கு வசதி ஏற்படணுன்றதுக்காக இன்றைக்கி எல்லாம் அமைச்சிருக்கிறவனை இன்றைக்கி மாற்றி என்ன செய்கிறாங்க இவங்க? இவங்க எல்லாமே ஓட வைக்கிற மாதிரி செய்கிறாங்க. இது நியாயமான தீர்வே கிடையாது. எங்களுக்கு அரசு செய்ய வேண்டிய வேண்டுகோள் ஒன்று அன்பாக வேண்டி கேட்டுக்கிறோம், வாடகையை நியாயமாக ஆக்குங்க. 298 கலைஞர் போட்ட 2010 போட்ட ஜிஓவை அடிமனைனா எல்லாமே குடியிருப்பாக தான் கருதணும். ஆனால் பல இடங்களில் ஈவோக்கள் செய்கிற சூழ்ச்சி என்னென்னா, குடியிருப்பை பூரா வணிகன்ட்டு யாருக்கு அவரை பிடிக்கலையோ அவங்களுக்கு அது வணிகன்னு சொல்லிட்டு போட்டு, இது கமர்ஷியல் இடம் அதனால் வாடகை 3% சொல்லி கூடுதல் சொல்கிறாரு. அதான் 298 சொல்ல வேண்டிய கருத்து, அதை வச்சு இவர் பேஸ் பண்ணுறாரு. அப்படி பேர்த்து நியாயமே கிடையாது. அடிமனை எல்லாருக்குமே நியாயமான வாடகையை போடுங்க. 1/7/2007 அப்புறம் புதிய வாடகைன்றது நிர்ணயம் பண்ணுங்கள். இந்த ஏத்தனை வாடகைலாம் முதல்ல அதை கலைச்சி விடுங்க. ரெண்டாவது, இவங்க குழு நியாய வாடகை குழு இருக்குது, அந்த குழு இன்னும் தீர்ப்பு சொல்லலை. அந்த தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் நிர்வாகிகளும் தயவுசெய்து கலந்துங்க. உங்கள் தீர்ப்புக்கு எங்களுடைய செய்தியை சொல்கிறதுக்கு நாங்கள் இருப்போம், அந்த செய்தியை சொல்லுவோம், அதுக்கப்புறம் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். எனக்கு மக்களுக்கான ஆட்சி தானே இது, அப்போ மக்களை ஏன் சேர்க்காதே, தன்னிச்சையாக நடக்குது, ஒரு சர்வாதிகாரமாக நடத்துகிற மாதிரி இது இல்லை. வேறு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணப்படுது. ஆனால் கோயிலிடம் பிரச்சனை மட்டும் வந்தாவே சாமி தான் பார்க்கலன்னா இந்த ஆசாமி கூட பார்க்காது இருக்கிறாங்க. இதுதான் எங்களுக்கு கொடுமையான விஷயமா இருக்குது. இவங்க முதல்ல கேட்டோம்னா அவங்க ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரன் கேட்குறான், இந்து முன்னணி கட்சிக்காரன் கேட்குறான், அதனால் நாங்கள் விற்க மாட்டேன்றது. விற்கிறது கூட நாங்கள் இலவசமாக கேட்கல. இன்றைக்கி 10,000 ரூபாய் வாடகை போடுறல, அந்த 10,000 ரூபாவை நாங்கள் வாடகைக்கு வரா மாதிரி எவ்வளவு தொகை டெபாசிட் பண்ணால் உங்களுக்கு 10,000 வருமோ அந்த தொகையை பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடுறோம், இல்லையா பேங்க்கில் நாங்கள் லோனுக்கு வாங்கிடுறோம், நீங்கள் அவங்ககிட்ட மொத்தமாக வாங்கி போடுங்க, எங்களை விடுதலை பண்ணி விடுங்க. ஒன்று, எங்களுக்கு கிரயம் கொடுத்து நியாயமான விலைக்கு கிரயம் கொடுத்துட்டு, நாங்கள் வந்து இன்றைக்கி நேற்று வந்தவங்கள அதனால் இன்றைக்கி விலைக்கு போட்டேன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஐம்பது 60 வருஷமாக வந்திருக்கோம், குடும்ப நேரத்தில் 3 தலைமுறையாக வாழ்ந்துன்னு வரவங்க எங்களுக்கு நியாயமான விலையை அவங்க கருத்தில் வச்சுட்டு கொடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வாடகை பிரச்சனைக்கு தீர்வு கண்ணாங்கன்னா ஒட்டு மொத்த இங்கே வழிகாட்டுறதுக்கு உண்மையிலே இது நமக்கு நம்ம ஆட்சியாக தான் நல்ல ஆட்சி, ஸ்டாலின் வருவார் வெடியில் தருவாருன்றதுக்கு உண்மையான அர்த்தமாக எங்களுக்கும் தெரியும். இல்லாத பட்சத்தில்னா நாங்கள்லாம் இன்னும் பரித வைக்கிற நிலையை தான் வரும். இன்றைக்கி போராட்டங்கள் அதிகமாக ஆகிறதுக்கு காரணமே இந்த அருள்நிலையத்துறை செய்கிற கொடுமையினால் தான் போராட்டங்கள் அதிகமாக வலுக்குது. இன்னும் நாளைக்கு போராட்டம் அதிகமாகவும் எங்கள் உறுப்பினர்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இனி ஏன் நம்ம ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கக்கூடாது, ஏன் நம்ம தனி கட்சி ஆரம்பித்து நமக்கான ஒரு
ஒரு கோடி மக்கள் இருக்கிறாங்க எங்கள் இதில் கோயில் நிலத்தில் வாடுற மக்கள் மட்டுமே, விவசாயம் கடை அடிமனை வாடகைதாரர் அத்தனை பேரும் கணக்கில் இட்டால் இன்றைக்கி சுமார் ஒரு கோடி மக்கள் வாடுறோம். இந்த ஒரு கோடி மக்களுக்கு தீர்வு நீங்கள் சொல்லுங்கள், இல்லைன்னா நாங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து அது மூலமாக கேட்க ஆரம்பிக்கிறோம். அது அப்போ எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும்னு நம்புகிறோம். அதனால் அரசு இன்னமும் பரிசீலனை செய்யும், நம்மளுக்கு தீர்வு சொல்லுன்னு பார்க்குது. ஆனால் இந்த விஷயம் தெரியாதே இருக்குது. தயவுசெய்து எங்களை ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. சீல் வைக்கிற வர்றதுக்கு அரசாங்கம் வாடகை நியாய தீர்வுக்கு வாங்க முதல்ல. பெயர் மாற்றம் எந்த ஒரு நிபந்தனையின்றி பெயர் மாற்றம் பண்ணுங்கள். 78 படி 3 மாதம் வாடகை பாக்கினா உங்களுக்கு அப்புறப்படுத்தத்தை தடுத்து நிறுத்துங்க. எதுக்காக நீங்கள் 78 படி நடவடிக்கை எடுக்கிறீங்க? வாடகை பழைய வாடகை கட்டிக்கின்னு வரோம், நீங்கள் புதிய வாடகை நிர்ணயம் பண்ணுறன்றீங்க. நிர்ணயம் பண்ண தவிர பட்சத்தில் அது எதற்காக நம்ம அதுக்காட்டிய சீல் வைக்க வரீங்க? எப்படி செய்ய முடியும்? இந்த அராஜக போக்கை தயவு செய்து அரசு தடுத்து நிறுத்தணும். தடுத்து நிறுத்தின உடனே அதுக்கப்புறம் இந்த வாடகையை நியாயமான வாடகை போடுங்க. நாங்கள்லாம் வாடகை கட்ட தயார். இன்னை வரைக்கும் பல பேர் லட்சக்கணக்கான பேர் வாடகை கட்டின்னு தான் இருக்கிறாங்க. அது நாங்கள் கட்டின்னு வரோம். அந்த வாடகையை ஒழுங்குபடுத்துங்க. இதுதான் நாங்கள் அரசு வைக்கிற வேண்டுகோள். இல்லைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்வது என்பது தான் இங்கே நம்ம இதில் வெளியே நுங்கம்பாக்கத்தில் இருக்க அகத்தீஸ்வரர் கோயில் சங்கத்தின் சார்பாக ஒரு இந்த தலைமை சங்கமும் இணைஞ்சு ஒரு கூட்டம் போட்டு ஆலோசனை கூட்டம் இதற்கு எப்படி தீர்வு காண்றது முடிவெடுக்க தான் இங்கே கூடியிருக்கோம். இந்த கூட்டத்தில் எங்களுடைய கருத்து எல்லாருடைய கருத்தையும் உள்வாங்கி என்ன முடிவு பண்ணுமோ அதுக்கப்புறமா செய்ய வேண்டிய சூழல் உருவாகிடும். அதனால் அரசு எங்களுக்கு சுமூகமாக முடிக்கணும்னு இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு அளித்து முடிக்க நல்லுறவு பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. அமைச்சருக்கு மனு கொடுத்தாச்சிங்க, முதல்வரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எந்த இடத்துலையும் நம்ம அனுமதி கேட்டாலும் இது வரைக்கும் பல கடிதங்கள் மனு அமைச்சிருக்கிறோம். ஐயா எங்களுக்கு வந்து அனுமதி கொடுங்க, நேராக பேசுறதுக்குறோம். இந்த ஒரு புதிய நியாயவாடை குழு அமைச்சிருக்கிறாங்க, அதில் இணைச்சிங்கன்னு சொல்லியிருக்கோம். தலைமைச் செயலாளருக்கும் மனு கொடுத்துருக்குறோம். சும்மா அவர் பாவம் வெள்ளையன் இருந்தார், அவர் மூலயமா மனு கொடுத்துருக்கோம். விக்ரம் ராஜா இருக்காங்க, அவங்க மூலயமா தகவல் சொல்லியிருக்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும் நம்ம கருத்தை எடுத்து போய் சொல்லியிருக்கிறோம். அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும் எடுத்து சொல்லியிருக்கோம். ஆனால் இது வரைக்குமே வரும், ஆனால் வராது. பார்ப்போம், இல்லை பார்க்க மாட்டோம். இப்போ கடைசியாக நம்ம அந்த வள்ளூர் கோட்டத்தில் நாங்கள் நடந்த நிகழ்வு கூட மரியாதைக்குரிய எழுச்சி நியாயம் தொல் திருமாவளவன் கூட கலந்துனார். அவரும் நான் முதல்வர்கிட்ட சந்தித்து பேசுகிறேன்னாங்க. இவங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, எங்களை அணுகிறதுக்கு இன்னும் அவர் நேரம் ஒதுக்கலை. நாங்களும் அது எதிர்பார்த்துன்னு தான் இருக்கோம். அந்த நாள் வந்துச்சுன்னா அன்றைக்கி தான் எங்களுக்கு பொன்னாளான்னு நினைப்போம். ஏன்னா முதல்ல பிரச்சனையை கேட்குறதுக்கு வேணும் இல்லை முதல்வர், அதுக்காக அந்த நாள் விரைவில் வரும்னு எதிர்பார்க்குறோம். இந்த மூலயமா உங்கள் மீடியாக்கள் மூலயமா வர்றதுக்குன்னா கண்டிப்பாக இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தின்னு எங்கள் கருத்து எடுத்து சொல்லுவோம். நாங்கள் ஒன்று சும்மா கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து சும்மா கொடுத்து ஓட்டு போடுறோம் அதனால் சும்மா கொடுங்கன்னு சொல்ல வரும்ல. அரசு நடக்கணும், ஆலயமும் நடக்கணும், மக்களும் வாழணும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கேட்குறது. அது செய்வார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அண்ணாமலை தங்கமானவருங்க. அவர் என்ன சொல்கிறாரு, மந்திரிக்கு பேசுறது உடனே நம்ம திமுகனு முத்திரை குத்துறாதீங்க. அவர் மந்திரிக்கு சொல்கிறாரு, மந்திரி இருக்க இடத்துக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1 ரூபான்னு வாங்கிப்பாரான்னு கேட்குறாரு. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1 ரூபான்னா எப்படி கொடுக்குறாங்கன்னா, 2001 கெய்லின் வேல்யூ என்னவோ 2001 இங்கே 1000 ரூபா மதிப்பு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுன்னா அந்த கெய்லின் வேல்யூ படி தான் 1%, 1 ரூபா கிடையாது. அவருக்கு அது தெரியல, பாவம் அவர் தெரியாத ஐஏ செய்தி தெரியாத வந்துட்டார். அதனால் அவர் 1 ரூபா நினச்சினார், 1% வேறு, 1 ரூபான்றது வேறு. 2500 ரூபா 2500 சதுரடினா 1 ரூபா எப்படி வரும்? வராது. அந்த 1% ரேட்டுன்னு சொல்லுவாங்க அது. அதுக்கப்புறம் 3 ஆண்டுக்கு ஒரு முறை 15% கூடுது. அதெல்லாம் அவர் கருத்தில் கிடையாது. அது மட்டும் இல்லை, இவர் வர்றதுக்கு முன்னாடியே கோயிலெல்லாம் நாங்கள் தாங்க, இன்றைக்கி கோபுரம்லாம் உயர்த்திருந்தே நாங்கள் தான். அந்த கோயிலுக்கு எல்லாமே ஆரம்பத்தில் காலத்தில் கேட்டோம்னா அண்ணாமலைக்கு தெரியாத விஷயம், விளக்கேற்றத்துக்காக எங்கிட்ட வாங்கினாங்க. எங்கால் கோவில் இடமே இல்லை, இருந்தாலும் ஐயோ இன்றைக்கி அகத்தீஸ்வரர் நல்லா இருக்கணும்னு விளக்கேற்றத்துக்கு என்ன ஊற்றுனான் பாரு, இன்றைக்கி அவன் தலைக்கு என்ன ஊற்றிட்டாங்க எல்லாம். அந்த மாதிரி நிலைமை தான் இவருக்கு, பாவம் தெரியாது. ஏன்னா இவர் இருக்கிறவடும் பிஜேபி, பிஜேபி கட்சி தங்கமான கட்சி, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. எல்லாத்தையும் விற்றுன்னு வராங்கோ, அவங்களுக்கு ரயில்வேவாக விற்றுன்னு வராங்க. ஆனால் எங்கேது மட்டும் விற்க மாட்டேன்றாங்க, கோயில் இடத்த மட்டும். அதில் பாரு எல்லாருமே ஒன்றா இருக்கிறாங்க. அது மாதிரி எடப்பாடி ஐயாவும் அவரும் போட்டது 318 ஒரு ஜியோ போட்டார். என்ன ஜியோ எங்களுக்கு புரியலையே. அதுனா ஒரு 700 பேருக்கு 600 பேருக்கு மட்டும்தான் பட்டா கொடுத்துன்னா இன்றைக்கி 1 கோடி மக்கள் வாழற தமிழகத்தில்
நீ எப்படி 600 பேருக்கு மட்டும் பட்டா கொடுப்பீங்க? எந்த அடிப்படையில் கொடுக்குறேன்னா ஒட்டு மொத்தமாக பேசு. ஒட்டு மொத்தமாக பேசுறதுக்கு அவரு பாவம் தெரியாது, அவரும் புதுசாக வந்த முதலமைச்சரில் அவருக்கு தெரியாது, அதனால் அவங்ககிட்ட கேட்டும் பயன் இல்லை. அதனால் அவங்களாம் எங்களுக்கு குரல் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க வேலை பார்க்கறதே பெருசாக இருக்குது, எங்கள் வேலைக்கு பார்க்க முடியுமா? ஆனால் எல்லாம் தெரிஞ்சது உண்மையை சொன்னோம்னா திமுகவோட கூட்டணி கட்சியும் திமுகவும் எல்லா விஷயமும் எங்கள் விஷயம் ஏட்டு உஜெட்டு நல்லா தெரியும். ஆனால் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா எங்களை சொன்னால் உடனே அவர் பிஜேபியிலேருந்து சொல்லுவாங்க இவங்களுக்கு கோயில் இடத்துல பட்டா கொடுத்துறாங்கன்னு. இவரே பட்டா கொடுக்கணும்னு சொன்னார் எடப்பாடி. அப்புறம் பொன் ராதா ஒரு ராதாகிருஷ்ணன் ஒரு ஆளை ஈரோட்டு ஆளை விட்டு பெருங்குடி பெருந்துறை ஆளை விட்டு கேஸ் போட வைக்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் தெரியலையே. நீங்கள் தானே கொடுக்குற, நீங்கள் மற்றெல்லாம் 110 விதிப்படி சட்டம் போடுற அரசு இருக்குது. சட்டமன்றத்தில் 110 விதினா உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. அதை போட்டுட்டாவே யாருமே எதிர்க்கே கேட்க முடியாது. அவர் கிரையத்து கொடுக்குறேன்னு சொல்கிறது அதில் சொல்ல வேண்டியது தானே. இவரே கொடுப்பேன்னு சொல்லுவாராம், இவரே போய் கேஸ் போட்டு ஒருத்தனை சே வாங்க சொல்லுவாராம், இப்படி நிற்குமா அடுத்த ஆள் பார்த்துக்குன்னு அவங்க தான் போட்டாங்களே இவங்க சொல்லுவாங்களாம். இதெல்லாம் இவங்க ஐவாஷ. அதனால் நாங்கள் அதிமுக தயவுசெய்து நம்பலை. ஆனால் அவங்களுக்கு நிறையா வேலை தான், அவங்க அதை பார்க்கட்டும். இந்த திமுக செய்யணும்னு பார்க்குறோம். திமுக செய்யாத பட்சத்துனா எங்கள் ஆளுங்கள்லாம் இப்போ பொங்கி எழுந்து என்ன சொல்கிறாங்க, நம்ம தனிக்கட்சி தான் உருவாக வேண்டிய சூழல் வந்துக்குது. ஏன்னா நாளுக்கு நாள் இவங்க செய்வாங்கன்னு பார்த்து முடியலன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை இதுவாக தான் இருக்குதுன்னு அவங்க சொல்ல வராங்க. இதுதான் இருக்குது. வாடகை அதெல்லாம் பதிலே அங்கே கிடைக்காது. வாடகை ஏற்றுன்றது அவங்க வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு என்ன ரேட்டோ அதுபடிக்கு ஏற்றின்னு வராங்க. நீங்கள் மார்க்கெட் ரேட்டு ஏற்றுறதுக்கு அதாவது ஒரு ஜியோ போட்டு தாங்க ஒன்று ஒன்று செஞ்சாகணும். 292 ஜியோ கலைஞர் இருக்கும்போது 2010 போடப்பட்டது. அதுவும் கோயில் மனதில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை தீர்வு காண்றதுக்காகவே போடப்பட்டது. அடிமனையில் வாழறவங்களுக்கு ஒரு ரேட் போட்டு அவர் போடுறாரு. குடி அதே கமர்ஷியல் கம்பெனி வச்சுருக்கவங்களுக்கு தான் அது பொருந்தும், அதிகமான 3%. இவங்களுக்கு குடியிருப்புக்கெல்லாம் 1%. ஆனால் அதுபடி தான் போடணும். இவங்க இஷ்டத்துக்கு தான் இதை ஏற்றின்னு வராங்களே தவிர, இதை நாங்கள் பல முறை நீங்கள் சொல்கிற மாதிரி மனு கொடுத்துருக்கோம், ஐயா நீங்கள் ஏற்றுறது தவறானது, 298 2010 ஜிஓக்கு அப்புறம் எந்த ஜிஓவும் போடப்படலை, இது தகவல் உரிமையை கேட்டே நாங்கள் வச்சுருக்கோம். அந்த பேப்பர் இருக்கும்போதே நீங்கள் அடுத்து நீங்கள் புதுசாக ஜிஓ போட்ட மாதிரி ஏன் ஏற்றின்னு வரீங்க, இது தவறானதுன்னு சொல்கிறோம். எங்கள் கடிதத்துக்கு பதில் வராது. உரிய துறைக்கு அனுப்பப்படுகிறது, உங்கள் கடிதம் பரிசீலிக்கப்படுகிறதுன்னு வரும், அவ்வளோதான். நாங்கள் பாராளுமன்றத்தில் போய் ஒன்றும் செய்ய போகிறது இல்லைங்க. இங்கே சட்டமன்றத்துக்கே போகிறதுக்கு தான் முதல் அடி வைக்கிறோம். பாராளுமன்றத்தில் போயிட்டு பாவம் மோடிக்கிட்டலாம் நம்மளால் சண்டை போட முடியாதுங்க. அது காங்கிரஸே எப்படி செய்யுமோ தெரியல, அதனால் அது அவ்வளோ தூரம் போக முடியாது. நம்ம இந்த சட்டமன்றத்தில் ஆனால் உண்மையாக சொன்னோம்னா இன்றைக்கி இங்கே 200 குடும்பம் இருக்குது. விழிவாத்தை சேர்ந்தது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் சேர்த்து 200 குடும்பம் இருக்குது. இவங்க ஒரு கவுன்சில் எலெக்ஷன் நின்னாங்கன்னா ஒரு ஒரு பகுதியிலும் கவுன்சிலர் நாங்களாக தான் இருப்போம், அது யாராலும் மாற்ற முடியாது. 5% ஓட்டு 10% ஓட்டு வச்சுன்னு நாங்கள் இன்றைக்கி 20% மேலே ஓட்டு எங்களிடம் இருக்குது. அதனால் நாங்கள் இது வந்து எங்களுடைய வேலை அரசியல் நோக்கத்தோடு செயல்படுறது கிடையாது, எங்களுடைய பிரச்சனை தீர்வு காண்றதுக்காக தான் இருக்கணுமே தவிர, இது பாராளுமன்றமோ மற்ற செய்யறதுக்கோ எங்களுக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடையாது. அதுவும் தவறுங்க. எங்கள் சுவர் இருந்தால்தாங்க சித்திரம் எழுத முடியும். அண்ணா சொன்ன வார்த்தைங்க, அதனால் போய் சுவரே இல்லாத நாங்கள் எங்கே போய் சித்திரம் வரைய முடியும்? தேர்தல் புறக்கணிச்சிட்டா யார் பண்ணுறது? இவங்களை கேட்போம், இல்லைன்னா தேர்தல் நாங்கள் எடுத்துக்கிறோம். தேர்தலுக்கு உண்டானதை நாங்கள் அடுத்து தேர்தல் காலத்தில் குதிக்கிறோம், அவ்வளோதானே செய்ய முடியுமே தவிர, தேர்தல் புறங்கணிப்பது கருப்பு ஒடி காட்டுவது அதெல்லாம் முறையற்ற செயல், அதில் இந்த சங்கம் ஈடுபடாது. ரெண்டாயிரத்தி 2014 வாக்குறுதியே கொடுத்தாங்க திமுகவில். 419 பேராகிராஃபில் இந்த மாதிரி கோயில் இடத்துல வாழறவங்களுக்கு உங்களுடைய பிரச்சனை தீர்வு காணப்படும், சட்டத்துக்கு உட்பட்டு தீர்வு காணப்படும் சொன்னாங்க. ஆனால் இன்னால் வரைக்கும் செய்யலை. அதே நம்ம அப்போ தான் அது மனு கொடுக்குறோம், ஐயா நீங்கள் சொன்னீங்க ஏன் செய்யலை, செய்யுங்க. அதுதான் நம்மளுடைய இன்றைக்கு வரைக்குமே நம்ம ஒரு ஒரு போராட்டத்தின் முடிவுலையும் எங்கள் தீர்மானம் பூரா இதனுடைய கேள்வியை சொல்லி தான், இது நீங்கள் சொன்னீங்க செய்யலை, கொஞ்சம் பரிசீலனை பண்ணி உடனே செய்யுங்கன்னு எங்களுடைய கேள்வி. என் பேர் கே மணிங்க. தமிழக இந்து சமய திருக்கோயில் வீட்டு வாடகை சங்கத்தின் பொதுச் செயலாளர் மணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.